ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சேஃபாக பத்திரமா வீட்டில் இருக்கிறீங்களா? வெளியே எங்கேயும் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. நாம் கற்பது தமிழ். வாங்க, இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாமா? வாங்க குட்டீஸ். போன வகுப்பில் படித்தது ஞாபகம் இருக்குதா? என்ன படித்தோம்? எழுத்துக்களை வைத்து சொற்களை உருவாக்குதல். இப்போ ஒரு இது பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா பலூன் நிறைய இருக்குது. இந்த பலூனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை வச்சு புதிய சொற்களை உருவாக்கலாம். பார்த்தீங்கன்னா டு, அ, ரை, தி, மா, து, ர, ம, ஆ, இன். இப்போ இந்த எழுத்துக்களை வைத்து நம்ம சொல்லு உருவாக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மா, டு, மாடு எழுதலாமா? மா, டு, மாடு. அடுத்தது மா, து, ரை, மதுரை எழுதலாமா? மா, து, ரை, மதுரை. அடுத்தது என்னது இது? ஆ, டு, என்னது? ஆடு. ஆ, டு, ஆடு. அடுத்து இன்னொரு வார்த்தை என்ன பண்ணலாம் பாருங்க, நீங்க என்ன இது கொடுக்கலாம்? என்னது? வெரி குட். என்னது? மா, இன். என்னது? மான். மா, இன், மான். அடுத்தது என்னது? மா, தி, மதி. மா, தி, மதி. இப்போ பார்த்தீங்கன்னா மாடுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த சொல்லதை எழுத்துக்களை திரும்ப திரும்ப பயன்படுத்தி சொல்ல உருவாக்குறது. அந்த சொல் எப்படி இருக்கணும்? பொருள் தரதா இருக்கணும். மாடு, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடுன்றது பொருள் தரதா. அடுத்து மதுரை ஒரு ஊரை குறிக்கிறது. ஆடு ஒரு விலங்கை குறிக்கிறது. மான் ஒரு விலங்கு. மதி என்பது ஒன்று அறிவை குறிக்கும், இன்னொன்று என்னன்னா நிலவை குறிக்கும். நைட்டில் வரோம் பார்த்துருக்குறீங்களா, இரவில் வரோம், நிலாவை குறிக்கும். அடுத்த பாடத்துக்கு போகலாமா? வாங்க. வகுப்பு தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் உங்கள் டூபி, நோட்டு, பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு 15 செகண்ட் டைம் தருவேன். சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்குங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்க. டைம் போயிட்டே இருக்குது, ஓடி போய் சீக்கிரம் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டு, பென்சில், ரப்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துங்க. வெரி குட், எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? வெரி குட். டைம் முடிய போகுது, முடிஞ்சிருச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா பென்சில், நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு? வெரி குட். வாங்க, இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாமா? வாங்க. இன்றைக்கி புது பாடத்தை படிக்க போகிறோம். என்னென்னா உயிர் குரில், உயிர் நெடில். என்ன உயிர்னா பயந்துடாதீங்க. உயிர் எழுத்துல குரில், உயிர் எழுத்துல நெடில் பத்தி படிக்க போறோம். படிக்கலாமா? வாங்க. பாத்தீங்கன்னா இது என்னது? உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே நிறைய யூகேஜில, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிச்சிருக்கிறோம். உயிர் எழுத்துக்கள் எத்தனைனா 12. அது என்னென்னு பார்க்கலாமா? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்கள் தான் அது உயிர் எழுத்துக்கள். நம்ம உடம்புக்கு எப்படி உயிர் முக்கியமோ இந்த எழுத்துக்கள்னது அதேமாரி எழுத்துக்களுக்கெல்லாம் முக்கியம் இந்த உயிர் எழுத்துக்கள். வாங்க அடுத்து பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் அது ஒலிக்கும் தன்மையை வைத்து 2 பிரிவாக பிரிக்கலாம். சரியா? என்னென்னா உயிர் எழுத்துக்கள்
ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒலிக்கும் தன்மை குரில், நெடில். குரில்னது குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள், டக்குன்னு முடிஞ்சிடும், அதுதான் குரில் எழுத்துக்கள். குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள். நெடில், நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது என்னது, உயிர் குரில். உயிர் எழுத்துல குரில் எழுத்துக்கள் எது எது, எத்தனைனா மொத்தம் அஞ்சு. எத்தனை? ஐந்து. அ, இ, உ, ஏ, ஓ. இந்த ஐந்து எழுத்துக்கள் அல்லது குறில் எழுத்துக்கள் நல்லா மனசில் பதிவு வச்சுக்கணும். அ, இ, உ, ஏ, ஓ, இது மட்டும்தான். இந்த ஐந்து எழுத்துக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்களை வச்சு தான் நம்ம குறில் எது, நெடில் எது நம்ம கற்றுக்க போகிறோம். என்னென்ன எழுத்துக்கள்? அ, இ, உ, ஏ, ஓ. புரிஞ்சுதாமா? அடுத்து பார்க்கலாமா? வாங்க. நெடில் எழுத்துக்கள் உயிர் நெடில். நெடில் எழுத்துக்கள் எத்தனைனா ஏழு. அது என்னென்னு பார்க்கலாமா? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. நீண்ட ஒலிக்கக்கூடிய ஓசை உடைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். இதை பற்றி நம்ம படங்களை வைத்து பார்க்கலாமா? வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குறிலை நெடிலாக மாற்றுக. இங்கே என்ன படம் இருக்கு? குடை. இது என்ன படம்? கூடை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முதல் எழுத்தை மட்டும்தான் மாற்ற போகிறோம். இந்த முதல் எழுத்து மட்டும் தான் அது குறிலை நெடிலாக மாற்ற போகிறோம். இங்கே என்ன இருக்கு? கு, கு, குறில். அந்த கு என்ற எழுத்து என்ன பண்ண போகிறோம்? நெடிலாக மாற்ற போகிறோம். என்னது? கூ. முதல் எழுத்தை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? குறிலை நெடிலாக மாற்ற போகிறோம். அப்போ கு என்பது என்னாவது? கூ. ஒலிக்கும் தன்மையை வைத்து நம்ம குறில் நெடில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க அடுத்ததுக்கு போகலாமா? இங்கே என்னது, என்ன பண்ணாங்க? பரதநாட்டியம் ஆடுறாங்க. இது என்னது? நம்முடைய பாரத நாடு, நம்முடைய இந்திய நாடு, பாரத நாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தை மட்டும் தான் நம்ம குறியில் நெடியில் மாற்ற போகிறோம். இங்கே என்ன இருக்கு? பரதம். அப்போ பா, சரியா? இங்கே என்னது இது? பாரதம், பாரதம், பா, சரியா? அந்த ரெண்டு இது தான் மட்டும், முதல் எழுத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, கவனிங்க, இந்த முதல் எழுத்தை மட்டும் தான் நம்ம ப வந்து என்னவா மாறுது? பாவாக மாறுகிறது. பரதம், பாரதம். அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெடிலை இவ்வளோ நேரம் நம்ம என்ன படித்தோம்? குறிலை நெடிலாக மாற்றுக. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெடிலை என்னவா மாற்ற போகிறோம்? குறிலாக மாற்ற போகிறோம். நெடிலை குறிலாக மாற்ற போகிறோம். இங்கே என்ன குடும்பத்திற்கு? என்னது இது? ஆணி. ஆணி என்ன பண்ணுவோம்? செவத்தில் ஆணி எடுத்து படங்கள்லாம் மாட்டுவோம். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? அணி வகுத்து போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க குடியரசு தினம், சுதந்திர தினம், பெரேடு, ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே, இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? பெரேடு, அணி வகுத்து போவாங்க, லைனாக போகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல் எழுத்தை மட்டும் என்ன பண்ண போகிறோம்? நெடில் கொடுத்துருப்பாங்க, அதை குறிலாக மாற்றணும், சரியா? இப்போ என்னது? ஆணி. இங்கே என்னது? அணி. இந்த ஆ, ஆ எழுத்து என்னவோ மாறுது, குறிலாக மாறும்பொழுது எப்படி அது? ஆ, சரியா? இப்போ ஆ என்ற எழுத்து நெடில் எழுத்து எப்படி மாறுது? அ என்ற குறிலாக மாறுது. முதல் எழுத்தை மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறோம்? நம்ம மாற்ற போகிறோம். நெடிலை குறிலாக மாற்ற போகிறோம். அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. இங்கே என்ன படம் கொடுத்துருக்கு? மூடி. பாத்திரத்தை மேலே மூடி வைப்பில்ல, அந்த மூடி. இது என்னது? தலையில் இருக்கிற முடி. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி, இது என்னது? முடி.
இந்த மூ அது என்ன சவுண்ட் வருது? ஊ சவுண்ட் வருது. இது என்னது? மு. என்ன சவுண்ட் வருது? உ சவுண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூ என்ற நெடில் எப்படி மாறுது குறிலா? மு. சரியாமா? இந்த மூ என்ற நெடில் எடுத்து மு என்று குறிலாக மாறுது. அடுத்த படத்துக்கு போகலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனது குறிலை நெடிலாக மாற்றுக. சதம், பனை, மலை, விடு, அணி. இந்த வார்த்தைகள் என்னது முதல் எழுத்து மட்டும் என்ன பண்ணுமா நம்ம நெடிலாக மாற்ற போகிறோம். கவனிங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ நீங்கள் எப்படி கொடுத்தாலும் ஈஸியாக எழுதிடுவீங்க. சரியா? இப்போ சதம், இந்த சா என்ற எழுத்துனது சாவமரம். சா த இம் சாதம். அடுத்து பா, என்னவா மரம்? பா. பா நை, பனை, பானை. அடுத்து என்னது? மலை. இந்த மா என்ற எழுத்து என்னவா மரம்? மா. மா லை, முதல் எழுத்து மட்டும்தான் அது மாறுது. அடுத்தது விடு, வி. என்னவா மாறுது? வி. வி டு வீடு. அடுத்தது அணி, முதல் எழுத்து அப்பனது அ என்ற எழுத்து என்னவா மாறுது? நெடில வரும்போது ஆ. நீ. சரியா? எப்படி எழுதுறது கற்றுக்கிட்டீங்கல்ல? குறிலை நெடிலாக மாற்றுறது பார்த்துட்டீங்க. அடுத்தது நெடிலை குறிலாக மாற்றுக பற்றி பார்க்கலாமா? வாங்க. நெடிலை குறிலாக மாற்றுக. கா, என்ன மரம்? க. நாரை, நா, ந வரும். பாட்டு, பா, ப வரும். மாடி, மா, எப்படி மாறும்? மா. தாடி, தா என்ற நெடில் எப்படி மாறும்? த மாறும். பார்க்கலாமா, எழுதலாமே. இப்போ இந்த கா எழுத்துனா வரும் க. க இல், கல். அடுத்தது நா, நா. அது என்ன மாறும்? ரை. அடுத்து பா, என்ன மரம்? ப. இட்டு, பட்டு. அடுத்தது மா, என்ன மரம்? மா. மா டி, மடி. அடுத்தது தா என்று எழுத்துனா வரும் டி. இப்போ பார்த்தீங்கன்னா கல், கால்னா நம்ம உடலில் இருக்கிற உறுப்பு, கல். நாரைனா பறவை, நரைனா வெள்ள முடி வரல வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு அது. பாட்டு, பாட்டு பாடுறது. பட்டு, பட்டு புடவை, இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா அது. மாடி, மேலே இருக்கிறது மாடி. மடினா அது அம்மா மடியில் போய் உட்கார்றோமா இல்லையா, அதான் மடி. தாடி, சரியா? தடினா வயசானவங்க கொம்பு பிடிச்சிட்டு போவாங்கள அதுதான். அடுத்தது பார்க்கலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுத்துருக்குறேன். என்னென்னா குறிலை நெடிலாகவும் நெடிலை குறிலாகவும் மாற்றுக. அஞ்சே அஞ்சு வார்த்தை தான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ஒன்று குறிலை நெடிலாக மாற்றணும், இல்லை நெடிலை குறிலாக மாற்றணும். நன்கு, என்னது இது? வானம், கூடை, சதம், முடி. இந்த அஞ்சு வார்த்தை தான் நீங்கள் இப்போ உங்கள் 2A நோட்டில் எழுத போகிறீங்க. ரெடியா? டைம் ஸ்டார்ட் பண்ண போது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சீக்கிரம்.
இப்படி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எழுதி முடிச்சிருக்கேன் எனக்கு தெரியும். சீக்கிரமாக எழுதிடுங்க. அஞ்சு அஞ்சு வார்த்தை தான், சரியா? ஐந்து வார்த்தைகள், ஐந்து சொற்கள் தான் இருக்குது. அந்த ஐந்து சொற்களை நீங்கள் என்னது அப்படியே கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளே எழுதி முடிச்சிருவீங்க. டைம் போயிட்டுருக்க, எழுதி முடிச்சிட்டிங்களா? வெரி குட். இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்களா? முடிக்க போகிறீங்களா? வெரி குட். டைமு முடிய போகுது. டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம விடைகளை பார்க்கலாமா? விடையை சரியாக எழுதின எல்லாருக்கும் கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன படித்தோம்? உயிர் எழுத்துக்கள்ல அது ஒலிக்கும் தன்மையை வைத்து குரில் நெடில் கற்றுக்கிட்டோம். அதே மாரி ஒரு எழுத்தை கொடுத்தா குரிலை நெடிலாகவும் நெடிலை குரிலாகவும் மாற்ற கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் கூட வீட்டில் எழுதி பாருங்க. அடுத்து ஒரு புது பாடத்தோடு வர, அது வரைக்கும் சே பாய்.